எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து சாவியக்காரன்ற மூவியினுடைய ப்ரொடியூசர், பேர் வந்து நீலா மணிகண்டன். இந்த படத்தும் என்னென்னா, ரொம்ப நாள் என்னுடைய நண்பர் வந்து டைரக்டர் லோகநாதன் வந்து படங்களுக்கு சம்மந்தம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். இந்த கதை வந்து சாவியக்காரன்ற மூவின்றது ஒரு ஆர்ஆர் மூவி, அதாவது என்னென்னா ஒரு பேய் படம், மற்ற பேய் படங்கள் மாதிரி இல்லை. இந்த பேய் படம் என்னான்னு கேட்டிங்கனாக்க ஒரு வித்தியாசமான படமாக இருக்குது. அதனால் இந்த கதைக்கு வந்து நான் வந்து ஒத்துக்கிட்டேன் அவர் சொன்னப்பவே. இதில் வந்து பல நடிகர்கள் வந்து நடிக்கிறாங்க. என்னன்னாக்கா புதுமுகம் வந்து ஹீரோ வந்து புதுமுகமாக வந்து பூசா போட்டிருக்கோம். ஹீரோயினும் வந்து புதுமுகம். அந்த ஹீரோ பையன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா துரு துரு துருன்னு இருப்பான். லைவாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்க அவனை கராத்தே தெரியும், அதே போல் சிலம்பம் தெரியும், பல விஷயங்கள் வந்து டைரெக்டாக ஃபைட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைவாக பண்ணுற மாதிரி பண்ணுவான். அதனால தான் அந்த பையனை வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணோம். மற்ற நாலஞ்சு பேரை வந்து பார்த்தோம், ஒன்றும் சரியாக இல்லை. இந்த பையன் வந்து ஃபைட்டு நல்லா இருக்கிறதுனால அந்த பையனை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிடுவோம். அதே போல் ஹீரோயின் பொண்ணு வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, மேகலான்ற பேர். அந்த பொண்ணு வந்து நல்ல ஆக்டிங் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்குது, அதனால் அந்த பொண்ணை வந்து செலக்ட் பண்ணிடுவோம். இதில் அப்புறம் மற்ற காமெடி நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முத்துக்கால சார் நடிக்கிறாரு, சிங்கம்புலி சார் நடிக்கிறாரு, மற்ற நடிகர்கள் வந்து ராகுல் தாத்தா, இது போல் பல நடிகர்களை வந்து இன்னும் உள்ளே கொண்டு வந்து நாங்கள் நடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து போலீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு கௌரவமாக இருக்கிறது போல் போலீஸுக்கும் பல விஷயங்கள் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். என்னன்னாக்கா இந்த படத்தில் வந்து போலீஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி இந்த கேஸை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு காமெடியாகவும் உள்ளே நாங்கள் வந்து நுழைச்சிருக்கோம். மற்ற படங்கள் போல் இல்லாமல் இந்த படம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய அளவில் ஒரு கலகலப்பாகவும் ஒரு த்ரில்லிங்காகவும் இருக்கும். தேட்டரில் பார்க்குறப்பவே நமக்கு வந்து ஒரு பெரிய பயத்தை வந்து ஏற்படுத்தும். இந்த அப்படிப்பட்ட ஒரு படம். இதில் வந்து கண்ணு தெரியாதவருடைய சீன் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே போல் ரெண்டு பேர் கண்ணு தெரியாதவர்கள் நண்பர்கள் வந்து அவங்க வந்து என்னென்னா பல கோடி ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்து அனாத ஆசிரமங்களுக்கு வந்து உதவிகள் செய்வாங்க. அந்த பணத்தை வந்து அடிக்கிறதுக்காக ஒரு பேயை வந்து காரணம் காட்டி அந்த பேயை வந்து ஆக்சுவலாக வந்து நல்லது தான் பண்ணும். ஆனால் அந்த பேயை வந்து காரணம் காட்டி இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க பேய் தான் கொண்டுச்சு, பேய் தான் கொண்டு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சில ரவுடிகள் வந்து அவரை கொண்டுட்டு அந்த பணத்தை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது மாதிரியான ஒரு கதை தான் வந்து ரொம்ப த்ரில்லிங்கான இருக்கும். அதே போல் குடும்பத்தோடு வந்து தயவு செய்து நான் என்ன சொல்கிறேன்னா, குடும்பத்தோடு வந்து திரையரங்களில் படத்தை பாருங்கள். நீங்கள் வந்து யூடியூப் சேனல்லையோ அல்லது மொபைல் ஃபோன்லேயோ இந்த படத்தை பார்க்காதீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம், ஒரு பொழுதுபோக்கான படம். திரையரங்குகளை வந்து பார்த்தீங்கனாக்கா ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இந்த படம் வந்து ரொம்ப ஒரு எடுத்துக்காட்டாக முன்னுதாரணமாக சமுதாய மக்களுக்கு வந்து ஒரு நல்லதை வந்து எடுத்து சொல்லியிருப்போம். இந்த படத்தினுடைய வந்து ஷூட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் நாங்கள் வந்து போயிட்டோம். மீண்டும் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோம் ஷூட்டு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 ஃபைட் இருக்குது, சரியான ஃபைட்டு. அதே போல் வந்து கேமராமேன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகிபாலன் சார் தான் வந்து நாங்கள் வந்து உள்ளே வந்து கேமராமேனாக போட்டிருக்கோம். ஸ்டெண்டு மாஸ்டர் வந்து காட்ராஜன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அவர் வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். 4 ஃபைட் இருக்குது. சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெலோடி சாங்ஸு, அதே போல் 2 மெலோடி சாங்ஸு, ஒரு குத்துப்பாட்டு, ஒரு சோகப்பாட்டு, இது மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குது. வேறு எந்த மூவியில் வந்து இது மாதிரியான பாட்டுகள் இருக்காது, காமெடிகள் இருக்காது. காமெடிகள் ரொம்ப கலகலப்பாக இருக்கும். ஷூட்டிங் வந்து பார்த்திங்கனாக்கா அரக்கோணம், நெமிலி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். பெங்களூர் ஒரு லொக்கேஷன் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். லோகநாதன் வந்து ரொம்ப அற்புதமானவர். அதனால் அவர் ரொம்ப பயங்கர திறமைசாலி. கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட படங்களில் வந்து அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு 2 படங்கள் வந்து அவர் வந்து எடுத்திருக்காரு. எனக்கு அவரை பற்றி முன்னாடியே அறிமுகம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் படத்தில் வந்து முதலீடு செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருந்தது. நான் வந்து சிவில் ஒர்க்கு பண்ணிக்கிட்டுருக்கேன். நான் பில்டிங் ஒர்க்கை எடுத்து அதில் சிவில் இன்ஜினியர் எடுத்து நான் பண்ணிக்கிட்டுருக்கேன். நான் அவர் சொன்னதுனால அந்த கதையை கேட்டு நான் வந்து என்னன்னாக்க சரி இந்த படத்தை எடுப்போம், எடுத்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல சமுதாயத்தை வந்து நல்ல கருத்துக்களை வந்து சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து முன்னேற்று இந்த வந்திருக்கேன். செலவுகளை வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் ஆகுது அப்படிங்கிற செலவுகளை வந்து எதிர்பார்க்காம மக்களுக்கு வந்து நல்ல கருத்துக்களையும் நல்ல மெசேஜையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனா என்னுடைய ஆசை. அதுக்காக தான் இந்த படத்தை வந்து நான் வந்து ஒத்துக்கிட்டேன். இந்த படத்தினுடைய வந்து எங்களுடைய குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து ஒருங்கிணைச்சு அண்ணன் தம்பியாக அக்கா தங்கச்சியாக வந்து நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருந்து அந்த படத்தை வந்து முடிப்போம் அப்படின்றதான். இன்னொரு 6 மாதத்தில் வந்து அந்த படத்தை வந்து நாங்கள் முடித்து திரையிடணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நோக்கம். இது அடுத்தபடியாக வந்து சாவியக்கானம் 2 அப்படின்றதும் பார்ட் 2 நாங்கள் வந்து ஆரம்பிக்க போகிறோம். அந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு இந்த படம் வந்து உண்மையிலே வெற்றிகரமாக ஓடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கதை வந்து அப்படிப்பட்ட கதை, அனைவரும் வந்து வயிறு குழுங்க குழுங்க சிரிக்கக்கூடிய சிரிப்பு நகைச்சுவை மிகுந்த படம் அது. அதே போல் சண்டை காட்சிகள், பாடல்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனால் குடும்பத்தோடு வந்து தயவு செய்து எல்லாம் வந்து பாருங்கள் அப்படிங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். என் பெயர் வந்து TK குப்புசாமி. இந்த படத்தினுடைய பெயர் வந்து சாவியை காணும். இந்த படத்தினுடைய டைரக்டர் திரு லோகநாதன் அவர்கள் என் மேலே
பெரிய ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துக்கிறாரு. நான் இதில் வந்து காமெடி கலந்த ஐயர் கேரக்டர் பண்ணுறேன், ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறோம். இதில் ஹீரோயினியும் ஹீரோயினி கூட நிறைய கேரக்டர் இது இருக்குது, சீன்ஸ் நிறைய இருக்குது, ஹீரோ கூடயும் இருக்குது. முத்துக்காளியும் என் கூட பண்ணியிருக்கிறாரு, நிறைய சீன்ஸ் பண்ணியிருக்கிறோம். படம் சிறப்பாக வந்திருக்கு. இந்த படம் வந்து சாமி படமா பேய் படமா இன்னு கேள்வி கேட்டால், இதில் வந்து பேய் தான் ஜெயிக்கும். அதனால் ரொம்ப அருமையாக எடுத்துருக்குறோம் இந்த படத்தை. இது டைரக்டர் திரு லோகநாதன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதைவிட எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் திரு நீலா மணிகண்டன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், என்னுடைய பெயர் வந்து மேகலா. இந்த படத்தில் சாவியக்கானம் என்ற படத்தில் என்னுடைய பெயர் இந்துமதி. ஹீரோ வந்து ரோஹின் தவர்கள் என் கூட நடிக்கிறாங்க. எனக்கு வந்து ஆடிஷன் அப்போ வந்திருந்தப்போ கதை சொன்னாங்க டைரக்டர் லோகநாதன் அவர்கள். எனக்கு கதை சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் அப்பா அம்மா எனக்கு நல்ல ஒரு ஊக்கம் கொடுத்து இந்த படத்தில் நடிக்க சொல்லியிருக்காங்க. நான் நல்லா நடித்து தருவேன். இந்த படத்தில் ஹீரோவாக ரோஹின் தவர்கள் நடிக்கிறாங்க. முதல்ல வந்து அவரை எனக்கு பிடிக்காது, ஆனால் ஒரு வினாடியில் அவரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிரும். அவரை வர்ணித்து நான் ஒரு பாட்டு பாடுறேன், அதை வந்து டைரக்டர் சார் எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சினிமாவில் வந்து இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு எனக்கு இந்த படத்தில் வந்து தான் தெரியும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. படத்தில் லவ் இருக்குது, அம்மா சென்டிமெண்ட் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. இது வந்து ஒரு கமர்ஷியலான படம். அப்புறம் முக்கியமாக ஒரு வாலிப பையன் எப்படிலாம் இருக்கணுமோ இந்த படத்தில் டைரக்டர் சார் நல்லா சொல்லியிருக்காங்க. எல்லாரும் நல்லா பாருங்கள். படம் ஒரு பேய் திரைப்படம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என் கணவர் ஒரு கடன் வாங்குறாரு, அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நினைக்கிறேன். இந்த கதாபாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வாங்குவதனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத திரைப்படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என் பேர் ராஜபிரமன். சாவியை காணும் படத்தில் நான் ஒரு வில்லன் கேரக்டர் ரோல் மாதிரி பண்ணுறேன். இதில் என்னோட சப்ஜெக்ட் என்னென்னா, வெண்மதின்ற ஹீரோயினை வந்து நான் அவங்கள தொந்தரவு பண்ணுறது, கல்யாணம் பண்ணிங்கன்னா அவங்கள தொந்தரவு பண்ணுறது தான் என்னோடய கேரக்டர். இந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கேன், எல்லோரும் பாருங்கள். இந்த படத்துக்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் லோகநாதன் சார் மற்றும் ப்ரொடியூசர் நீலா மணிகண்டன் சார், அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன். வெண்மதின்ற கேரக்டரில் அவங்களோட நான் சிறப்பாக நடிச்சிருக்கேன். எல்லோரும் போய் திரைப்படத்தை பாருங்கள். நன்றி.